வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைக்கு வரக்கூடிய எல்லாருமே வந்து நிறைய பேர், அதுவும் குறிப்பாக அம்பாளுடைய புகழை கேட்கணும், அவளுடைய பாடலை நம்மளும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமாக கேட்டு அந்த ஒவ்வொரு பாட்டு அது வந்த நேரம் கூட எங்கிட்ட மென்ஷன் பண்ணி வந்து பேசும்போது இன்னுமே ஆர்வமாக இருக்குது. கிட்டத்தட்ட அபிராமி அந்தாதி நிறைவு பெறக்கூடிய வகைக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பாட்டு தான் இருக்கும். அடுத்து நான் என்ன பேசணும், எதை பற்றி சொல்லணுன்றத சொல்லுங்கள். தேவாரம் திருவாசகம், அதாவது பலன் தரும் பதிகங்கள்னு இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் அத்தனைக்குமே நம்மளுடைய தேவாரத்தில் மருந்து இருக்குது. எப்படி மந்திரம், இந்த மந்திரம் ஜபிச்சா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தீந்துடும், இதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒன்று ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் ஈர்த்துக்கவும் இந்த தேவாரத்தில் இருக்குது. ஒரு வேலை கிடைக்கணும், அது மாதிரி நம்மளுக்கு செல்வம் வேணும், குழந்தை செல்வம் வேணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேணும், இந்த மாதிரி கடன் வழக்கு இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு விடை தெரியணும் அப்படின்னா இந்த தேவாரத்திலேயே அவ்வளவு ஒரு மருந்து இருக்குது. அந்த தேவாரம் என்ன, அதுக்கான பாடல் என்ன, அது எந்த ஊரில் பாட பெற்றது, இதை எப்படி பாடணும், இதை கூட உங்களுக்கு நான் சொல்ல தயாராக இருக்கேன். அதே மாதிரி இந்த தேவாரம் என்னுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கேன், இது நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். அப்படின்னா கூட சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக நான் இருக்கும்போதும் சரி, லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருந்த டைம் அப்படின்னு சொன்னால் 2008 அந்த டைமில் வந்து சாருக்கும் வேலை கிடையாது, ரொம்ப சிரமத்தில் இருந்தோம். லைஃப்லேயே ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்னா அந்த டைம் சொல்லுவேன். அந்த டைமில் நான் முகப்பேரில் இருந்தேன். முகப்பேரில் வந்து முகப்பேர் வெஸ்டில் இருக்கக்கூடிய கற்பகேஸ்வரர் கோவில் பக்கத்தில் எங்களுடைய வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் அப்போ இருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு காலையில் போயிட்டு எனக்கு இந்த கூட்டத்தோட சாமி கும்பிட்றதை விட சாமி எனக்காக இருக்கணும்னு நினைப்பேன். விடிய காலம் 5 மணிக்கு நேராக குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு, கோவில் நடக்கூட நிறைய நாள் திறந்திருக்க மாட்டாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்கள் அப்பா முன்னாடி நான் பாடிட்டு வர்றேன்னு சொல்லி நிறையா பாட்டு, அதுவும் சாருக்கு அந்த டைமில் வேலை இல்லாததுனால வேலைக்கான பாடல் நான் பாடியிருக்கேன். வேலை இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாட ஆரம்பித்தேன். ஒரு 10-11 நாள் பாடியிருப்பேன். சாருக்கும் வேலை கிடைச்சிது, அப்போ தான் நானுமே வந்து வீட்டை விட்டு வெளில போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் வேலை கிடைச்சிது, இப்படி தான் என்னுடைய லைஃபையே மாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நகை ஒரு தடவை திருடு போச்சு, அது கிடைக்கிறதுக்கும் இந்த தேவார பாடல் தான் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. கரெக்டாக 40 நாளுக்குள்ள அதே நகை வந்து எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி என் பெருமான் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதமாக சொல்லிக்கிட்டே போகலாம் தேவாரம் வாழ்க்கையில் பண்ண மாற்றங்கள் என்னென்னன்றதை. ஸோ அப்படிப்பட்ட தேவார பதிகங்கள் ஒவ்வொரு நாளும் நான் வந்து அதுக்கான பலனோட அல்லது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கூட நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அதுக்கான பதிகம் என்ன அப்படின்றதையும் நான் வந்து சொல்ல தயாராக இருக்கேன். நீங்களும் எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னுமே வந்து நான் அடுத்து என்ன படிக்கலான்ற நான் யோசிக்கிறத விட உங்களுக்கு தேவையே கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, அம்மா நிறையா கடன் இருக்குது, நிறையா வந்து பணம் வருது ஆனால் கையிலேயே நிற்க மாட்டேங்குது, குழந்தை இல்லை, இந்த மாதிரி நிறையா மெசேஜஸ் வரும். எனக்கு தெரிஞ்சதை அம்பாள்கிட்ட உட்காந்து வேண்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவார பதிகம் தான் அவங்களுக்குமே சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட தேவார பதிகம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயத்துக்காகலாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கான பதிகங்கள் என்ன அப்படின்றத அம்பாளுடைய அனுகிரகமும் எம் பெருமானுடைய ஆசியோடையும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.